ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பனைசேஷன். டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே வேணாம். உங்கள் கேஸ்ட் அப்புறம் உங்கள் கட் ஆஃப், அதுக்கு ஏற்ற காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, கூகுளில் போய் காலேஜ் ப்ரெடிக்டர் கெரியர் 360 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்படி வரும். இங்கே டிஎன்இஏ காலேஜ் ப்ரெடிக்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி வரும். உங்கள் டிஎன்இஏ பிசிஎம் ஸ்கோரை வந்துட்டு கேட்பாங்க, அதை கொடுங்க. நான் இங்கே வந்துட்டு 180 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் எய்டட் வேணுமா இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங் வேணுமான்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் எய்டட் கொடுங்க, உங்களுக்கு தேவையானது கொடுங்க. கேஸ்ட் குரூப் மற்றது ஓகே. எம்பிசி மட்டும் எப்படி கொடுக்கணும்னா, பேக்வர்ட் கேஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் சப்கேஸ்டில் இருந்துட்டு மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போது நீங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெடிக் மை காலேஜஸ் அப்படின்னு கொடுங்க. ப்ரெடிக் மை காலேஜஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களை வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு குட் சான்சஸ் இருக்குது, யூ மே கெட், இல்லை டஃப் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரான்ச், எந்த பிரான்ச் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அட்மிஷன் சான்சஸ், குட் சான்சஸ் மட்டும் இருக்கிற காலேஜஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓனர்ஷிப் ப்ரைவேட் இல்லைனா கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபீஸ் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். சிட்டி இருந்துட்டு உங்களுக்கு எந்த சிட்டி வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் இருந்துட்டு சிட்டி கோயம்புத்தூர், ஃபீஸ் இருந்துட்டு 0 to 1 lakh, ஓனர்ஷிப் இருந்துட்டு கவர்மெண்ட், அட்மிஷன் சான்சஸ் குட் சான்சஸ், பிரான்ச் இருந்துட்டு சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது ரெண்டையும் கொடுக்குறேன். இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் அப்ளை ஆகிடும். இப்போ வந்துட்டு என்னோடய சான்ஸ் எது எல்லாம் குட் சான்ஸ் இருக்குது அதை வந்துட்டு உங்களுக்கு கீழே ஷோவாகும். இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் கட் ஆஃப் அப்புறம் வந்துட்டு உங்களோட கேஸ்ட்டுக்கு ஏற்ற காலேஜஸ் இருந்துட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஃபீஸும் தெரியும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ.